भीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तम् त्रिजगत्पुण्यफलम् त्रिदण्डहस्तम् शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणम् पतिम् यतीनाम् अस्तु गुरुपरम्परायै नमः. நேத்தி முதல் சூத்திரத்தினுடைய தாத்பரியத்தை தெரிவிச்சுக்கோம். அதுல உபாதான காரணமும் பிரம்மமே. ஏன் அப்படின்னாக்க அங்க ஏக விஜயான சர்வ விஜயான பிரதிஜை ஒண்ணு இருக்கு. அந்த மாதிரி மண்ணு பானை சொர்ணம் ஆபரணம் இரும்பு கடப்பாறை முதலான இரும்பு வஸ்துக்கள் இந்த உதாரணம் இருக்கு. அதனால எதை தெரிஞ்சுட்டா எல்லாம் தெரிஞ்சுண்டது ஆயிடுமோ அதுதான் இங்க சொல்லப்பட்டதுன்னு சொன்னாக்க அந்த பிரதிஜையும் திருஷ்டாந்தமும் பரமாத்மா தான் உபாதான காரணம் அப்படின்னு சொன்னாதான் சரியா இருக்கும் அப்படின்னுட்டு நேத்தி பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்த சூத்திரம் அபித்யோபதேசாச்ச அப்படின்னு இருக்கு. அபித்யா அப்படின்னாக்க சங்கல்பம்னு அர்த்தம். சங்கல்பம் கூட இங்க உபதேசிக்கப்பட்டிருக்குது. என்ன சங்கல்பம் இருக்கு அப்படின்னு கேட்டாக்க பெருமாளே சங்கல்பிக்கிறது, பகவானே சங்கல்பிக்கிறான். என்னன்னு சங்கல்பிக்கிறான், சோகாமயத்தை பகுத்யாம் பிரஜா ஏஏதி அப்படின்னு சங்கல்பிக்கிறான். அதாவது அவன் ஆசப்தான், அவன் சங்கல்பித்தான். என்னவென்று பகுஸ்யாம், நான் பலவாக ஆக கடவேன், பலவாக தானே ஆறுது அப்படின்னு தான் இங்க சொல்றது. பலவாக ஆகக்கடவேன்னு சொன்னாக்க அது உபாதான காரணமா தான் இருந்தாதான் முடியும். நான் பலவாக பண்ண போறேன்னு சொல்லல, நானே பலவாக ஆக போகிறேன் தான் சங்கல்பம் இருக்கு. இந்த உபனிஷத் வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம் சொல்ல முடியும் உங்களால? அதனால பகுஷ்யாம் அப்படின்றது இது தைத்திரிய உபனிஷத்து. சாந்தோக்கிய உபனிஷத்துலயும் சதைக்ஷத பகுஷ்யாம் பிரஜாயைய அப்படின்னு இருக்கு. இதுல பகுஸ்யாம் அப்படின்றதுனால வெஷ்டி சிருஷ்டி சொல்லப்பட்டது, பிரஜாயேய அப்படின்றதுனால சமஷ்டி சிருஷ்டி. சமஷ்டி சிருஷ்டினாக்க பஞ்சீகரண பிரக்கிரியைக்கு முன்னாடி பண்ற சிருஷ்டி சமஷ்டி சிருஷ்டி, அதன் பிறகு வருவதெல்லாம் வெஷ்டி சிருஷ்டி. நான் வெஷ்டி சிருஷ்டி பண்ண போறேன், அதாவது பலவாக ஆக போகிறேன், அதுக்கோசம் நான் சமஷ்டி சிருஷ்டிய பண்றேன் அப்படின்னு இது சங்கல்பிக்கிறது. இது சிரஷ்டு பிரம்மணஹா ஸ்வசியைவ தனக்கே ஜகதாகாரேன பகுபவன சிந்தன உபதேசாச்ச. பகுபவனம், பகுபவனம்னா பலவாக ஆறுது அப்படின்னு அர்த்தம். இப்படி பலவாக ஆகிறது அப்படின்னுட்டு தானே ஆக போறேன் அப்படின்னு சிந்தனை பண்றது அது, அதை உபதேசிக்கிறது இந்த உபனிஷத் வாக்கியம். உபதேசாச்ச ஜகத உபாதானம், அப்ப உபாதான காரணமே எம்பெருமான் அப்படின்னா நிமித்த காரணம் அவனே தான் இருக்க முடியும், வேற யாருமே இருக்க முடியாதுன்னு தான் சதேவ சௌமியாத வக்ராசி ஏகமேவ அத்விதீயம். ஏகமேவன்றதுனால உபாதான காரணம், அத்விதீயம்ன்றதுனால நிமித்த காரணம். அது சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இந்த சங்கல்பங்கிறது பரமாத்மாவுடைய சங்கல்பம் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அந்த சங்கம் என்னன்னாக்கா தானே ஆகிறதுன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. தானே ஆகிறதுன்னு சொல்லப்பட்டதுனால உபாதான காரணம் பரமாத்மா தான், அதனாலேயே நிமித்த காரணம் பரமாத்மான்னு ஆயிடுறது. இது சர்வசக்தியா இருந்தா தான் பகுபவனம் ஆக முடியும், சர்வஜனா இருந்தா தான் நிமித்த காரணமாகவும் ஆக முடியும். இவன் எம்பெருமான் சர்வசக்தனா இருக்கான், அத மாதிரி சர்வஜனாகவும் இருக்கான், அதனால அவனால உபாதான காரணமாகவும் நிமித்த காரணமாகவும் இருக்க முடியும். அததான் இந்த உபனிஷத் வாக்கியம் சொல்லிட்டு. அதனால நிமித்தஞ்ச பிரம்மைவேதி நிச்சயத்தை, பிரம்மன் தான் உபாதான காரணம், பிரம்மன் தான் நிமித்த காரணம் அப்படின்னு நிச்சயம் பண்ணப்படுகிறது அப்படின்னு இந்த ரெண்டாவது சூத்திரத்தினால சாதிச்ச. அதன் பிறகு இது வந்து உபாதான காரணமா இருக்கிறத பத்தி சொல்றது போது இந்த வாக்கியம். அடுத்த சூத்திரம் சாட்சாச்சோபயாம் நானாத். நீங்க வந்து உபாதான காரணம் பிரகிருதி, நிமித்த காரணம் பரமாத்மா ஈஸ்வரன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க, அதுவே இங்க கிடையாது. ஏன்னா உபயாம்னான சாட்சாதேவ அத நேர இங்க வந்து ஸ்பஷ்டமா சாட்சாத்தா சொல்லிடுறது இந்த உபநிடத் வாக்கியம்.
என்ன சொல்லிருக்கு? உபயம் நானார், உபயம் நிமித்த காரணம், அத மாதிரி உபாதான காரணம், ரெண்டுமே இங்க வந்து சொல்லப்பட்டிருக்கு. எங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா, இங்க வேதத்துல கேட்கிறானாம், கிம்சித் வனம் கௌசவ்ருக்ஷ ஆசீத் யதோ தியாவா பிருத்திவி தியாவா பிருத்திவி நிஷ்டதக்ஷு அப்படின்னு இருக்கு. கிம்சித் வனம், எது வனம், எது வனமா இருக்கு, அதாவது இந்த எதுலேருந்து தியாவா பிருத்திவின்னு இருக்கு. தியாவா அப்படின்னா திலோகம், அது மின் மின் உலகம் அப்படின்னு அர்த்தம், மேல் உலகம் அது. அத மாதிரி பிருத்திவின்னா இந்த பூமி, இது ரெண்டும் எதுல இருந்து நிஷ்டதக்ஷு, எதுல பண்ணப்பட்டது, ஒரு சிற்பி எப்படி பண்றான், அது எதுல இருந்து வந்தது, எது மரம், எது வனம், எது காடு, எது வனம், கிம்சித் வனம், எது வனம், எது காடு, அது மாதிரி எது மரம். மரம் அப்படின்றது தனி மரம் தோப்பாகாதுன்னு தமிழ்ல, ஒரு மரம் தோப்பாகாதோ இல்லையோ, பல சேர்ந்தா தானே. கிம்சத் வனம், அந்த வனம் எது, அந்த மரம் எது, எதிலிருந்து இந்த துலோகமோ அல்லது இந்த பூலோகமோ செதுக்கப்பட்டது. அது மாதிரி மனிஷினோ மனசா பிரச்சதேதது, ஹே புத்திசாலிகளே, உங்களை நாங்க கேட்கிறோம், நீங்க வந்து நீங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. எத அத்தியதிஷ்டது புவனானி தாரயன்னு, எது அத்தியதிஷ்டது, இந்த பூமியெல்லாம் தரிச்சுண்டு, இந்த பூமியெல்லாம் தரிச்சுண்டு எது நிக்கிறது, எது அதிஷ்டாதமா இருக்குது, அத மாதிரி எது தரிக்கிறது இந்த பூமியெல்லாம் அப்படின்னுட்டு கேள்வி கேட்கறதாம். அதுக்கு பதில் வேதமே சொல்றது, பிரம்ம வனம் பிரம்ம சவ்ருக்ஷாசி, பிரம்மமே வனம், பிரம்மமே விரக்ஷம், விரக்ஷம் சொன்னதுனால உபகரணங்கள்லாம், வனம்னு சொன்னதுனால உபாதான காரணம், அதனால அந்த அத்தியதிஷ்டதுன்னு சொன்னதுனால அது நிமித்த காரணம். ஆக உபாதான காரணம், நிமித்த காரணம், அத மாதிரி இது சககாரி காரணம், கருவிகளா இருக்கிறது எல்லாமே பிரம்மமே அப்படின்னு வாக்கியம். அதனாலதான் தியாவா பிருத்திவி நிஷ்டதக்ஷு, இந்த ஜுலோகமும் இந்த பூலோகமும் செதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றது அது. அதனால மனிஷினோ மனசா விபவீமி வா பிரம்மாத்யதிஷ்டது, பிரம்மந்தான் இந்த எல்லாத்தையும் அதிஷ்டானம் பண்ணின்றது. புவனானி தாரையன்னு, புவனங்கள்லாம் தரிச்சுன்னு இருக்குது. அத்தியதிஷ்டதுன்னு சொன்னதுனால நிமித்த காரணம் தர்றது, அத மாதிரி தாரையன்னு சொன்னதுனால உபாதான காரணம், தரிக்கிறது எல்லாம் அதுங்கிட்டே தானே இருக்கு, அதுங்கிட்டே இருக்கு, அதுங்கிட்டேந்தே வருது அது. அந்த மாதிரி எல்லாமே எல்லா உபகரணத்துக்கும் இவனே காரணம், அதுவே இப்படி சொல்றது. இந்த மாதிரி இருக்கிறதுனால சாட்சாத் உபயாம் நானார், ஸ்பஷ்டமா சொல்றது அது, நேராகவே சொல்றது, உபனிஷத் வேத வாக்கியமே அதை சொல்லி விடுறது அது. கிம்சித்வனம் கௌசவ்ருக்ஷாசீத் இத்தியாதினா ஜெகத் உபாதான நிமித்தாதௌ பிரஷ்டே, ஜெகத் உபாதானம் எது, நிமித்தம் எது, கருவி எது, உபகரணங்கள் இது பிரஷ்டே, அதெல்லாம் கேட்கச்சே பிரம்ம வனம், பிரம்மமே வனம், பிரம்ம சவ்ருக்ஷா அதுவே மரம் ஆசீத், பிரம்ம அத்யதிஷ்டது, அதுல வனம்ன்றதுனால உபாதானம், நிமித்தம்ன்றது விரக்ஷா அப்படின்றதுனால, அத்தியதிஷ்டதுன்றதுனாலையும் நிமித்தம்னு ஆர்ந்தது. சோ உபயம் பிரம்மை வேதிகி சாட்சாத் ஆம்நாயதே, ஸ்பஷ்டமா வேதமே நமக்கு சொல்லி கொடுக்கறது. வேதம் என்ன சொல்றதோ சொல்றதுனால அதை தான் எடுத்துக்கணும், அதுதான் சரி. அதனால பரமாத்மா தான் இந்த இடத்துல உபாதான காரணம் நிமித்த காரணம்னு ரெண்டுத்தையும் ஸ்பஷ்டமா சொல்லிடவே இந்த சூத்திரத்தினால, போன சூத்திரத்தினால உபாதான காரணத்தை ஒண்டி சொன்னார் சங்கல்பம்னு, இப்போ நிமித்த காரணம், அந்த சங்கல்பம் இருக்குன்றதுனாலே நிமித்த காரணம் சிந்திச்சு விடுறது. ஆனா என்ன மாதிரி சங்கல்பம், பலவாக ஆகப்போகிறேன் அப்படின்னு சொன்னதுனால அது உபாதான காரணம், அதுதான் பிரதானம். இங்கேயோ ரெண்டு காரணங்களும் சொல்லப்பட்டது,
அடுத்தது அது ஒன்றும் இல்ல, ஆத்ம கிருத்தே அப்படின்னு இருக்கு. ஆத்ம கிருத்தேன்னா ஆத்ம கிருத்தேன்னாக்கா தன்னையே தன்னையே தான் பண்ணிக்கிறது, தன்னையே தான் பண்ணிக்கிறது, தானே இந்த பிரபஞ்ச ஆகாரமாக மாறுறது அப்படின்னு சொல்றது. எங்க இருக்கு? சதாத்மானம் ஸ்வயம் அகுருத்த, சதாத்மானம் ஸ்வயம் அகுருத்த அப்படின்னு வாக்கியம் இருக்கு அங்க. அப்போ ஆத்மானம் ஸ்வயம் அகுருத்த, தன்னைத்தானே செய்து செஞ்சின்றது அப்படின்னு அர்த்தம். தன்னைத்தானே செஞ்சின்றதுன்னாக்கா அதாவது இந்த பிரபஞ்சமாக தானே ஆயெடுத்து தான் ஸ்வயம் அகுருத்தன்றதுனால நிமித்த காரணம், ஆத்மானம் அப்படின்னு சொன்னதுனால உபாதான காரணம், தங்கிட்டையே தானாகவே பிரபஞ்சமா மாறித்து அப்படின்னு சொன்னதுனால தான் மாறித்து தங்கிட்டையே இதை பண்ணிட்டு தன்னையே பண்ணின்றது அப்படின்னு சொன்னதுனால தான் மாறித்து தான் பரிணமித்தது அப்படின்னு சொல்றதுனால நிமித்த காரணம், தன்னையே பண்ணின்றதுன்னு சொன்னதுனால உபாதான காரணம். இது இங்க சொல்றது ஆத்ம கிருதே அப்படின்னு. சதாத்மானம் ஸ்வயம் குருத இது சிரஷ்டு ஆத்மனையேவ ஜகதாகாரேன கிருதி உபதிஷ்டதே. ஜகதாகாரேன ஜகத் ஆகாரமாக பிரபஞ்சாகாரமாக பிரபஞ்சமாக அதுவே பண்ணிக்கிறது, தன்னையே பண்ணின்றது, அது இங்க உபதேசிக்கப்படுகிறது. அதனால தானே தன்னையே பண்ணின்றது அப்படின்னு இந்த வாக்கியம் சொல்றது. அதனால அபிநமித்துவபாதம் உபாதானம் பிரம்மம் அப்படின்னு அர்த்தம். அதஸ்த உபயம் பிரம்மைவ, உபாதான காரணமும் பிரம்மம் தான், நிமித்த காரணமும் பிரம்மம் தான். நீங்க சொல்ற மாதிரி வேற வேற கிடையவே கிடையாது. அதனால அது எப்படி வரும் அப்படின்னாக்கா நாம ரூப பாவ அபாவாபியாம் ஏகசிய கர்ம கர்த்திருபாவோ நவிருத்த. முன்னாடி ஒரு விஷயம் சொல்றோம், தானே கர்மா தானே கர்த்தா அப்படின்னு சொன்னா சரியா இருக்குமா? தானே கர்மாவ தானே கர்த்தாவா இருக்கிறது வந்து எப்படி வரும்? தானே உபாசியன் தானே உபாசகன் அது வராதே. அது மாதிரி தானே தன்னைத்தானே பண்ணிக்கிறதுன்னு சொன்னாக்கா தன்னையே தான் பண்ணிக்கிறதுன்னு சொன்னாக்க ரெண்டும் தானே கர்மா தானே கர்த்தான்னு ஆயிடுறது, அது விருத்தமாச்சு அப்படின்னு கேள்வி வரலாம். அதற்கு சமாதானம் இவர் சாதிக்கிறார் எம்பெருமானார். அப்போ நாமரூப விபாகம் இல்லை சிருஷ்டி காலத்துல, அதனால அப்ப வந்து சூக்ஷ்மமா இருந்தது. இப்ப என்ன எடுத்தோ நாமரூப விபாகம் வந்துருச்சு. இப்ப நம்ம பார்க்கிறோம் ஸ்தூலமான இந்த பிரபஞ்சத்தை நாம பார்க்கிறோம், ஸ்தூலமான பிரபஞ்சத்தை இப்ப நாம பார்க்கறதுனால நாமரூப பாவம் நாமரூப அபாவம், நாமரூப அபாவம் பிரளய திசையில, சிருஷ்டி திசையில நாமரூப பாவம் இருப்பது. அதனால ஒரே பிரம்மத்துக்கு தானே கர்மாவா மாறுறது தானே கர்த்தாவா மாறுறதுன்றது தோஷம் இல்லை. ஏன் அப்படின்னாக்கா அதுதான் அகடகிரணா சாமர்த்தியம். எம்பெருமானால அதெல்லாம் பண்ண முடியுது, சர்வசக்தியாகவும் சர்வஜ்ஞனாகவும் இருக்கிறதுனால அவனால இதை பண்ண முடியும். அதனால இது விரோதமே இல்லை. இது ஏன்னா அவனால தான் அது பண்ண முடியும், நமக்கெல்லாம் அது ஒத்து வராது. ஏன்னா நம்ம அது ஏற்கனவே சொன்ன நேற்று சேவிச்சோம், தான் வந்து இது இல்லை, நம்மெல்லாம் வந்து சர்வசக்தால் இல்லை, அதனால நாம உபாதான காரணமா ஆக முடியாது. அதே ஒரு அச்சேதனமான மண் முதலானவைகள் ஞானம் ஞானத்தை உடைத்தது அல்ல, அதனால அவைகள் நிமித்த காரணமா மாற முடியாது. எம்பெருமானம் சர்வஜ்ஞனாகவும் சர்வசக்தனாகவும் இருக்கிறதுனால நிமித்த காரணமாகவும் உபாதான காரணமாகவும் இருப்பான். அது கூட எப்படி? சூக்ஷ்ம தசையில பிரளய தசையில ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லாத தசையில பரமாத்மா என்ன பண்றான்னு தனக்கே ஸ்தூல தசையை கொண்டு வரான். அதாவது தன்னிடத்துல இருக்கக்கூடிய இந்த பிரகிருதி இருக்கு பாருங்கோ, அத ஸ்தூலமா மாத்துறான். ஸ்தூலமா மாத்துறதுனால எல்லாம் சரியா போயிடுறது, அதனால விருத்தம் இல்லை. இது அதை இங்க சாதிக்கிற தர்ம கர்த்திருபாவா ந விருத்த அப்படின்னு சாதிச்சு முடிச்சாரு. அதன் பேர்ல இவ ஆக்ஷேபிக்கிறார், நீங்களே சில வாக்கியங்கள் சொல்றீங்கோ. என்னென்ன வாக்கியங்கள் அப்படின்னாக்கா நிஷ்கலம் நிஷ்டியம் சாந்தம்
நிரவத்யம் நிரஞ்சனம் அப்படின்னு சொல்றோம். விகார ரீதம் அது சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்ம ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத் அபகதபாத்மா விஜரோ மிருத்யு அப்படின்லாம் சொல்றீங்க. இதெல்லாம் என்ன இருக்கு, எம்பெருமானுக்கு விகாரமே கிடையாதுன்னு இருக்கு. நேற்று கூட அதை ஓரளவு பார்த்தோம், அதை விகாரமே கிடையாது எம்பெருமானுக்கு அப்படின்னு இருக்கு. விகாரமே இல்லாத எம்பெருமான் இந்த மாதிரி இந்த பிரபஞ்சமாக பரிணாமத்தை அடைகிறான் மாறுகிறான் அப்படின்னு சொன்னா அவன் சுரூபத்துல விகாரம் சொல்ற மாதிரி ஆயிடுமே, அது எப்படி ஒத்துக்க முடியும்? சுரூபத்துல விகாரம் சொல்ல முடியாது ஆயிடும், அதை எப்படி அங்கீகரிக்க முடியும் அப்படின்னு நம்ம கேட்கிறார். அதனால நாங்க சொல்ற மாதிரி ஒத்துண்டாக்கா பிரதானத்துக்கு விகாரம் உண்டு, அது உபாதானமா இருக்கட்டும், பகவானுக்கு விகாரம் கிடையாது அதனால நிமித்தமா இருக்கட்டுமே அப்படின்னு திருப்பி ஆக்ஷேபிக்கிறான். அதற்கு சமாதானம் சாதிக்க போற, எதி ஆத்மானமேவ பிரம்ம ஜெகதாக்காரம் கரோதி, தன்னையே இந்த பிரபஞ்சமாக இந்த பிரம்மம் பண்றது அப்படின்னு நீங்க சொன்னாக்க, தருகி அப்போ பிரம்மண அபகதபாபத்வாதிகம், அபகதபாபத்வாதிகம் அவனுக்கு பாபம் கிடையாது விகாரம் கிடையாது அது கிடையாது இல்லைன்னா வரிசையா சொல்றிருக்குமே அவைகள்லாம் விரோதிக்கும். அந்த மாதிரி அனவதிகாதிசய ஆனந்த சுரூபத்துவம் ஆனந்தோ பிரம்மேதி விஜானாத்தெல்லாம் இருக்கு, அதனால அனவதிகமான கொஞ்சம் கொஞ்சம் கூட எல்லையற்ற ஆனந்தத்தை எல்லாம் உடையவனவன் அப்படின்னு வாக்கியம் சொல்ற கொல்லியோ. அது மாதிரி சர்வஜத்துவம் இத்தியாதி சர்வம் விருத்தியதை எல்லாம் விரோதமாயிடுமே, ஏன்னா அசேதனத்துக்கு தான் விகாரங்கள்லாம் உண்டு, சேதனத்துக்கே கிடையாது, ஜீவாத்மாவுக்கே கிடையாதுன்னா பரமாத்மாவுக்கு எப்படி வரும்? அதனால இந்த விகாரங்கள்லாம் வந்துடுமே, எப்படி வரும்? அசேதனத்துக்கு இருக்கக்கூடிய அஜ்ஞத்துவம் ஞான ரகிதத்துவம் ஞானம் இல்லை ஞானமின்மை அது வந்துடும். அசுகித்வம் சுகமே இல்லை, அசேதனத்துக்கு என்ன இந்த உடம்பு இவ்வளோ பாடாபடுறது உடம்பு அதில் சுகமே கிடையாது, அதனால அசுகம்தான் இருக்கு அசுகித்வம். அது மாதிரி கர்ம விஷயத்துவாதி கர்ம விஷயத்துவம் வந்துடும், இந்த உடம்புலாம் வந்துக்குனாக்கா அவனுக்கு அசேதனம் இருந்ததுன்னா கர்ம விஷயத்துவம் வந்துடும். அந்த மாதிரி கர்ம விஷயத்துவாதி கர்ம அந்த ஆதிசப்தத்தினால கர்ம விஷயமா போயிட்டாக்கா சுகத்துக்கு அனுபவத்திருத்தம் சுகத்தை துக்கத்தெல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னு வந்துடும். அதனால கர்ம விஷயத்துவாதி விபரீத ரூபத்துவாதி ஜெகத்தா, இந்த ஜெகத் அப்படிதானே இருக்கு, ஜெகத்துக்கு ஞானம் கிடையாது கர்ம பூமியா இருக்குது, இதுல விகாரங்கள்லாம் இருக்கு, இந்த சுகதுக்க போக்கியமா இருக்கு சுகதுக்கங்களுக்கு போக்கியம் அது போகஸ்தானமா இருக்குது, அந்த மாதிரிலாம் அவனுக்கு வந்துருமே பரமாத்மாவுக்கும். அதனால ஜெகத ஜெகத் அப்படி இருக்கிறதுனால பரமாத்மா ஜெகதா மாறி வருது பிரபஞ்சமா மாறி வருதுன்னாக்கா பரமாத்மாக்கு இதெல்லாம் வந்துடும் அர்த்தம். அதுக்கு நீ என்ன பதில் சொல்வேன்? இத்தியதக இந்த மாதிரி கேள்வி கேட்ட உத்தரம் படதி, உத்தரத்தை படிக்கிற சமாதானம் அனுகிரகிக்கிற சூத்திரக்காரர் என்னது பரிணாமாத் அப்படின்னு சாதிக்கிறார். பரிணாமம் பரிணாமம் வந்து நாங்க வந்து ஒத்துருக்கோம், நமக்கெல்லாம் பரிணாமவாதிகள்னு பேரு, அத்வைதிகளுக்கு விவர்த்தவாதிகள்னு பேரு. இப்ப நாங்க பரிணாமத்தை தான் ஒத்துருக்குமே தவிர்த்து ஒத்துக்கல, பரிணாமத்தினா நாங்க ஒத்துருக்கோம் விவர்த்தத்தை ஒத்துக்கல. பரிணாமம்னா என்ன அர்த்தம், விவர்த்தம்னா என்ன? ஒரு வஸ்து இன்னொன்னு மாறுறதுன்றது இருக்கு பாருங்க, அல்லது ஒரு வளர்ச்சி ஒரு மாற்றம் அதுதான் பரிணாமம் அப்படின்னு சொல்லப்படுது. விவர்த்தம்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா ஒரு வஸ்து விபரீதமா தெரியறது, தர்மத்தை அதர்மமா நினைச்சுக்கிறது, பிரவர்த்தியா நிவர்த்தியா வச்சுக்கிறது, கயத்தை பாம்பா பாக்குறது, இதெல்லாம் விவர்த்தம்னு பேர். நாங்க பரிணாமவாதிகள், ஒரு குழந்தை ஒரு குழந்தை குமாரனா மாறுறான், குமரனா மாறின உடனே அதுக்கப்புறம் வாலிபனா மாறுறான், அதுக்கப்புறம் விருத்தனா மாறுறான் அப்படின்னு சொன்னாக்க இப்போ அதனுடைய வளர்ச்சி தான் இங்க தெரியறது. ஒரு குழந்தை குரங்கா மாறிடுத்து அப்படின்னு சொன்னாக்க அது விபரீதம். நீங்க அத மாதிரி பேசுறீங்க, நாங்க இத மாதிரி பேசுறோம்,
எங்கிறது பரிணாமம் தான், இந்த சூக்ஷமா இருந்தது பிரபஞ்சம், அது இப்ப பரிணாமத்தை அடைகிறது. அதுதான் பெருமாள் பகுஷ்யாம் பிரஜாயேய சோகாமயத்தை இப்படி எல்லாம் சங்கல்பித்தார் பெருமாள். இப்படி சங்கல்பிக்கிறதுனால இது எல்லாமே எதை சொல்றது அப்படின்னாக்கா பரிணாமத்தை தான் சொல்றது, மாறுதல் மாறிண்டே இருக்கிறது. அததான் சொல்லிட்டு நீ சொல்றது என்னன்னாக்கா விவர்த்தத்தை சொல்லிட்டு இருக்க. ஒரே பிரம்மம் அஜானத்தினால என்ன பிரபஞ்சமா மாறுடுத்து அப்படின்னு நீ சொல்ற. இப்படி நீ சொன்னியானாக்கா என்னை பார்த்து நீ கேள்வி கேட்டையோ அதெல்லாம் உனக்கு தான் வரும், விவர்த்தவாதத்துல தான் இந்த தோஷமே வரும். ஏன் அப்படின்னா பிரம்மந்தான் இந்த பிரபஞ்சமா மாறுறது. எப்படி? அஜானத்தினால மாறுறதுன்னு நீ சொன்ன. இந்த பிரபஞ்சன்றதே பொய், ஜீவனே பொய், பிரம்மம் ஒண்டிதான் இருக்கு. அந்த பிரம்ம அஜானத்தினால ஜீவனா தெரியறது பிரபஞ்சமா தெரியறதுன்னு நீ சொன்ன. அப்ப பிரம்மத்துக்கே இந்த தோஷங்கள்லாம் வருதுன்னுட்டு விவர்த்தவாதத்துலதான் வரும், பரிணாமவாதத்துல கிடையாது. ஏன்னாக்கா பிரம்ம வேற ஜீவன் வேற, அத மாதிரி அசேதனமான இந்த பிரபஞ்சம் வேற. அப்ப ஜீவன் அவன் சுத்தமானவன், அவனே சுத்தமானவன்னாக்கா பரமாத்மாவுக்கு கேட்கவே வேண்டாம். அந்த ஜீவனும் இந்த பிரகிருதி பிரபஞ்சமும் பெருமானுக்கு சரீரமா இருக்கு. அது பிரளய திசையில எப்படி இருந்தது? ஜீவனுக்கு உடம்பே இல்லை, உடம்பு இல்லாததுனால அது ஒரு இதுவும் இல்லாம அச்சேதன பிராயமா இருந்தது. அது அச்சேதனம் மாதிரி இருந்தது, ஒண்ணுமே இல்லை. உடம்பு இருந்தாதான் வேலை செய்ய முடியும், எதுவும் பண்ணல, ஞான வேலை செய்யல, இந்திரியங்கள் வேலை செய்யல, எல்லாம் இருக்கு. அதான் இந்திரியம் இருந்தது, ஞான வேலைகள்லாம் சூக்ஷமா இருந்தது. ஆனா பஞ்சீகரண பிரக்கிரியை முடிஞ்சவுனதான் இதெல்லாம் உண்டாகும். எப்ப இந்த சூக்ஷமா இருந்த இந்த அச்சேதனங்கள் அத மாதிரி சூக்ஷமா எம்பெருமான்ட்ட உடம்பு இல்லாம ஒட்டின்னு இருந்ததே, இது அத்தனையும் பெருமான் என்ன பண்ற? ஸ்தூலமாக்குற. இதுல ஸ்தூலமாக்குறது எதுக்கு? ஸ்தூலத்தை சௌல்யம் வருது அப்படின்னா இந்த அச்சேதனத்துக்கு தான் அது வருது. அது அதுதான் பரிணாமத்தை அடையிறது. சூக்ஷமா இருந்தது ஸ்தூலமா மாறிடுச்சு. இப்போ ஒரு விஷயம், ஒரு ஸ்திரீ தன்னுடைய தான் வந்து ஒரு குழந்தைய கர்ப்பம் தரிக்கிறார், வயிற்றுக்குள்ள குழந்தை இருக்குது. அந்த குழந்தை முதல்ல எப்படி போச்சு? உள்ள ஒரு ஸ்திரீ புருஷ சம்பந்தத்தினால சேர்க்கையினால ஒரு அணுவா உள்ள போச்சு அது. அதுக்கப்புறம் இவ ஆகாரம் சாப்பிட சாப்பிட அது பிண்டாக்காரமா இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து ஒவ்வொரு, இது கர்ப்பபுருஷம் சொல்றது, நாங்க என்னவோ சொல்லல, கர்ப்பபுருஷத்தை சொல்றது இது. இந்த கர்ப்பபுருஷத்தை என்ன சொல்லிச்சுன்னா படிப்படியா வந்து இது வந்து ஒரு உடம்பு, மனித உடம்ப அது அடையிறது, அதன் பிறகு அது பிறக்கிறது. அது இப்போ உள்ள போகச்ச அணுவான ஜீவன் தானே போனான், அணுவான ஜீவன் சூக்ஷ்மமான அம்சங்களோட உள்ள போனான். அந்த அணு அப்படியேதான் இருக்கு. அதுல குழந்தையா மாறுறதுன்றது எப்படி? இவோ இந்த ஸ்திரீ தன்னுடைய ஆகாரங்கள் சாப்பிடுறாளோ இல்லையோ, அவ சாப்பிட சாப்பிட உடம்பு முதல்ல சூக்ஷமா இருந்தது, கொஞ்சம் சின்ன அளவுக்கு வந்தது, அப்புறம் பிண்டாகாரத்துக்கு வந்தது, அதுக்கப்புறம் கண்ணு வந்தது, காலு வந்தது, கை வந்தது, இப்படி எல்லாம் வர்றது. எல்லாம் வந்து ஒரு குழந்தையாக மனித உருவாக மாறுறது. இதுல சேதனத்துக்கு ஜீவனுக்கு ஒரு விகாரமே இல்லை, அவன் உடம்புக்கு தான் அங்க விகாரம் வந்திருக்கு. தான் சூக்ஷ்ம தசையிலேருந்து ஸ்தூல தசைக்கு போறதுன்றது அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அத மாதிரிதான் இந்த பிரபஞ்சம் சூக்ஷ்மமா இருந்தது, ஸ்தூலமா மாறிடுச்சு. அதனால இந்த பிரபஞ்சம்ன்றது சத்தியம், ஜீவன் சத்தியம், பரமாத்மா கேட்கவே வேண்டாம், அவனும் சத்தியம். அது நீயும் ஒத்துருக்கேன், நானும் ஒத்துருக்கேன், அத்வைதியும் ஒத்துருக்கான், நாமளும் ஒத்துருக்கோம். ஆனால் அவன் ஜீவனை உண்மையாக ஒத்துக்கல, அச்சேதனத்தையும் உண்மையாக ஒத்துக்கல, எல்லாம் அஞ்ஞான கல்பிதம்னு சொன்னான். அஞ்ஞான கல்பிதம்னு சொன்னாக்க என்ன ஆகும்? அனைத்தும் பிரம்மத்துக்கே தோஷம் வரும்னு அர்த்தம். அது உங்க பட்சத்துல, அனைத்தும் பிரம்மத்துக்கே வரும்ன்றது அது உங்க பட்சத்துல ஆயிடும். எங்க பட்சத்துல அப்படி கிடையவே கிடையாது, அச்சேதனத்துல உண்டிதான் விசாரம். கர்ம மிஷனா போயிட்டதுனால இந்த ஜீவன் அந்த அச்சேதனத்தை போக்கியமா அனுபவிச்சுட்டு இருக்கான். நமக்கு எல்லாம் தெரியும், நம்ம வாழ்வாருந்து குழந்தையா அப்படியே படுத்துட்டு இருக்க, கண்ணு திறக்காம இருக்க,
மதுரை கவிகள் வந்த ஒரு கல்லை தூக்கி பக்கத்துல போட்டார், உடனே கண்ணை முழிச்சு முழிச்சு பார்த்தது இந்த இது. அதுக்கப்புறம் என்னாச்சு, செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே வாழும் அப்படின்னு இவர் கேட்டார். அதுக்கு நம்மாழ்வார் சொன்னார், அத்தை தின்று அங்கேயே வாழும் அப்படின்னு சாதித்தார் நம்மாழ்வார். என்ன அர்த்தம், சிறியது, சிறியதுன்னா அணு, ஜீவஸ்வரூபம், ஜீவன் கணக்க பிறந்தாக்கா செத்தது அப்படின்னா அசேதனம்னு அர்த்தம், அறிவற்றது, வெறும் உடம்பு ஜடம், அதுல கணக்க ஒரு சிறியது ஜீவன் கணக்க அதுல உள்ள பூந்தானாக்க எத்தை தின்று எங்கே வாழும், அதுக்கு அத்தை தின்று அங்கே வாழும், அதுவே அவனுக்கு போக்கியம். இந்த உடம்பே போக்கியமா இருந்து இந்த உடம்பையே நினைச்சுட்டு உடம்பிலேயே எல்லாத்தையும் அனுபவிச்சுன்னு அவன் வாழ்ந்துட்டு இருப்பான் அப்படின்னு பதில் சொன்னார் அவன். அதனால இந்த கர்ம விஷயனா போயிட்டதுனால அப்படி அவன் இருக்கான், அதுதான் எங்க சித்தாந்தம். அதனால எங்க சித்தாந்தத்துல இந்த கேள்விக்கு பதில் அற்புதமான பதில், ஒரு அசேதனத்துக்கு தான் இந்த தோஷமே தவிர்த்து சேதனத்துக்கு இல்லவே இல்லை. அந்த சேதனத்துல விசேஷ சேதனம் எம்பெருமான், அவனுக்கு அந்த ஈஸ்வரனா போயிட்டதுனால அவனுக்கு எந்த தோஷமுமே வராது, சூக்ஷமா இருந்த பிரபஞ்சம் சூலமா மாறிடுறது. அதே விவர்த்தவாதத்துல தான் இது தோஷம் வரும். அதை இங்க சொல்ற பரிணாமாத் அக்ஞ பிரம்ம விவர்த்தவாதேகி தத் பவத்தியேவ. அக்ஞ பிரம்ம, அஜானத்தினால் இருக்கக்கூடிய பிரம்ம இருக்குதே, அந்த பிரம்மத்தினுடைய விவர்த்தவாதம் நீங்க சொல்றீங்களே, அதுலதான் தத் பவத்தியேவ நீ சொன்ன தோஷங்கள்லாம் வந்துடும், விகாரங்கள்லாம் பிரபஞ்ச தோஷங்கள்லாம் இந்த பரமாத்மாவுக்கு வந்துடும் உங்க பட்சத்துல. ஏன்னா அஜானசிய தத் காரிய ரூப அனந்த அபுருஷார்த்தசித்த அஜானசிய, அஜானம் என்ன அதனுடைய காரியம், அதனால பண்ணப்படுறது என்னது காரிய ரூபமான அனந்த அபுருஷார்த்தங்கள்லாம். எத்தனை அபுருஷார்த்தங்கள், எவ்வளவு நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம், எத்தனை அனுபவிக்கிறோம், அனந்த அபுருஷார்த்தசித்த வேதாந்த ஜன்ய ஞான நிவர்த்திய. நீங்களே ஒத்துன்றிருக்கீங்க வேதாந்தத்தினால ஞானம் வந்துருச்சுனாக்க அதாவது வாக்கியார்த்த ஜானாது மோக்ஷகான்னு அவ சொல்றா. அதனால பிரம்மைகத்த விஜயானாது மோக்ஷகா, வேதாந்தத்தை வாசிச்சு உபதேசம் வாங்கிண்டு அதனால வரக்கூடிய பிரம்மைகத்த விஜயானம், பிரம்மம் ஒண்ணுதான் இருக்கு அப்படின்னு ஒரு விஜயானம், அந்த ஞானத்தினால மோக்ஷம் உருவன்னு அவ சொல்ற அத்வைதிகள். அதனால வேதாந்த ஜன்ய ஞானத்தினால இந்த அஜானம் நிவர்த்தியம் ஆயிடும், தள்ளப்பட்டதா நேசிக்கப்பட்டதா ஆகணும். அதனால என்ன எடுத்து இந்த அபுருஷார்த்தங்கள்லாம் அஜானமா அஜானத்தினால கஷ்டப்படுற பிரம்மத்துக்கு தான் வந்திருக்கு அபுருஷார்த்தங்கள்லாம், ஏன்னா அதுதான் பிரபஞ்சமா மாறிச்சு. அதனால பிரம்மன் ஏவ அண்மையார், பிரம்மத்துலதான் அவைகள்லாம் அண்மையிக்கும். அப்போ சதா சாஸ்திரசிய பிராந்த ஜல்பிதத்துவ ஆபாத்தாச்ச அப்படியானாக்க நீயே என்ன சொல்லிட்ட இப்போ, சாஸ்திரம்ன்றதே எல்லாமே பொய்னு, சாஸ்திரமும் பொய் தானே, அஜானத்தினால வந்த பிரம்மம் அந்த இந்த பிரபஞ்சமா மாறி அது சாஸ்திரத்தை சொல்றது அப்படின்னு சொன்னாக்க அந்த சாஸ்திரமானது பொய், ஒரு பிராந்தம். பிராந்தம்னாக்க அஜானத்தினால மாட்டின் இருக்கிறவன், அஜானத்துல மாட்டின் உழல்றானே அவனால பேசப்பட்டதுன்னா பொய்யாதான் இருக்கும், என்ன சாஸ்திரமே இல்லைன்னு. சாஸ்திரமும் பொய்ன்னு அவ சொல்ற, ஞானம் வர்றவரையும் சாஸ்திரம் மெய்யாம், ஞானம் வந்துருச்சுனாக்க அந்த சாஸ்திரமே பொய்யா போயிடும்ன்ற. அதுக்கு எம்பெருமானார்னு கேக்குற, பொய்யான ஒரு பிரமாணத்தினால மெய்யான ஞானம் எப்படி வரும், சந்திரனை பார்த்தா ஒருத்தன், சந்திரனை பார்த்தா அவனுக்கு கண்ணுல தோஷம், அதுல வந்து அவனுக்கு ரெண்டு சந்திரன் அப்படின்னு அவனுக்கு வந்துருச்சு, ரெண்டு சந்திரன் வந்துருச்சு, அப்ப ரெண்டு சந்திரன் வந்தது பொய்யான ஞானம் தான், அது பொய்யான ஞானம் தானே, அதை வச்சுட்டு நான் வந்து மெய்யான விஷயத்தை எப்படி அறிஞ்சிக்க முடியும். அது மாதிரி கயத்தை பார்த்துட்டு பாம்புன்னு ஞானம் வந்துருச்சு, அதை வச்சுட்டு மேல 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 சங்கிலி மாதிரி ஐயோ பாம்பு, பாம்புக்கு கொம்பு, அதை அடிக்கணும், அதை கொளுத்தணும் அப்படின்னு போயிட்டே இருந்தாக்கா பிராமணிக்கமா மாறுமா, அது மாறாதே. அதனால சாஸ்திரம்ன்றது ஓம் சித்தாந்தத்துல பொய், பொய்யான சாஸ்திரத்தினால மெய்யான வேதாந்த ஞானம் எப்படி உண்டாகும், ஆத்மீகத்துவ விஞ்ஞானம், பிரம்மைகத்துவ விஞ்ஞானம், ஆத்மீகத்துவ விஞ்ஞானம், அது எப்படி உற்பத்தி ஆகும், அது உற்பத்தியே ஆகாதே. அதனால பிராந்த ஜல்பிதத்துவ ஆபாதாச்சே,
பிராந்தன். பிராந்தன்னாக்க அஜானத்தினால இருக்கிறவன், பிரம பிடிச்சவன். பிரம பிடிச்சவன் எத்தனையோ உணர்வான், அதுக்கெல்லாம் அர்த்தம் உண்டான. அந்த மாதிரிதான் கீதா பாஷ்யத்திலையும் கேட்கிறார் பிரம்மானார், நீ எல்லாம் பொய்யின்னு சொல்றீங்கோ. அப்பனாக அர்ஜுனன் வந்து கஷ்டப்படுறான், ஐயோ நான் கதம் பீஷ்மவகம் சங்கே துரோணஞ்சா மதுசூதனா, நான் பீஷ்மரை எப்படி நான் கொள்ளுவேன், அத மாதிரி துரோணர் எப்படி நான் கொள்ளுவேன், அப்படி அப்படி எல்லாம் கேட்கிறான். அப்ப பெருமா என்ன சொல்லணும், அதெல்லாம் பொய்ப்பா, நீயே பொய், பீஷ்மரும் பொய், துரோணரும் பொய், அதனால யுத்தமே கிடையாது, எல்லாமே பொய் அப்படின்னு தானே சொல்லணும். அதை சொல்லாம பெருமாள் என்ன பண்ண, நத்தே ராகம் ஜாது நாசம் நத்தம் நேமே ஜனாதிபாக பபுவன பவிஷ்யாமகா சர்வே வயவதப்பரம் அப்படின்னு சாதிக்கிறார். இவரே இவெல்லாம் இல்லைன்னு இல்லை, அப்போ இப்பவும் இருக்கா, அப்பவும் இருந்தா, இனிமேலும் இருக்க போறா, எல்லாம் நித்தியம் அப்படின்னு சொல்ற. அதெல்லாம் எதுக்கு அப்படி சொல்லணும், அவர் எல்லாம் பொய்யின்னாக சொல்லவே வேண்டாமே. அதனால அது மாத்திரம் இல்ல, பரமாத்மா சர்வைக்கினா இல்லையா, சர்வைக்கினா போயிட்டான்னு வச்சுக்கோங்க, அப்ப அவனுக்கு என்ன தெரியும், அர்ஜுனனே பொய்யன்னு தெரிஞ்சிருக்கும். பொய்யான அர்ஜுனனுக்கு எதுக்கு உபதேசம் பண்ணணும், அது வேண்டாமே, பொய்யான அர்ஜுனனுக்கு உபதேசமே பண்ண வேண்டாமே. அந்த மாதிரிலாம் கேள்வி வரும். அதெல்லாம் எப்பெருமானார் கீதா பாஷ்யத்துல இரண்டாவது அத்தியாயத்துல ஆரம்பத்துல நிறைய கேள்வி கேட்டு, அந்த அத்வைத மதத்துல எதுவுமே சரியாகாது அப்படின்னுட்டு இங்க சாதிச்சிருக்க. இங்க ஸ்ரீபாஷ்யத்துல நிறைய இடத்துல சாதிச்சிருக்க, இங்கேயும் அதை சாதிச்சிருக்கேன். அதனால பிராந்த ஜல்பித ஜல்பிதத்துவ ஆபாத்தாச்ச, ஒரு பிரம பிடித்தவன் உலகிறது இருக்குதே அதுதான் வேதம்னு ஆயிடும். அதனால உங்க சித்தாந்தத்துல அத்வைத சித்தாந்தத்துலதான் இந்த தோஷம் வரும், எங்க சித்தாந்தத்துல வராது. அது எப்படின்னா அவிபக்த நாம ரூப சூக்ம சிதஜித் வஸ்து சரீரகசிய பிரம்மணஹா. பிரளய தசையில எப்படி இருந்தது, அவிபக்தம் விபக்தம் இல்லை, பிரிக்கப்படல, நாமா ரூபம் அதெல்லாம் இல்லை, தேவதை மனுஷன் ஸ்தாவரன் திரியகு அப்படின்லாம் நாமா இல்லை, அதுக்கேத்த ரூபமும் இல்லை. அப்போ பின்ன எப்படி இருந்தது, சூக்ம சிதஜித் வஸ்து சரீரகசிய பிரம்மணஹா, சூக்மமான சேதனம் அச்சேதனம் அந்த வஸ்துவை சரீரமாக உடைய பிரம்மம் அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணிச்சது, விபக்த நாம ரூப சிதகித் வஸ்து சரீரத்தேன பரிணாமோகி வேதாந்தேஷு உபதிஷ்யதே. அதான் நீங்க சொல்லப்பட்டிருக்கு, முன்னாடி சூக்மமா இருந்தது சிதகித் சூக்ம சிதகித் சித்தம் பிரம்மமா இருந்தது காரண திசையில, இப்ப காரிய திசையில ஸ்தூல சிதகித் சித்தம் பிரம்மமா இருக்குது. இதுதான் பரிணாமம், முதல்ல சூக்ஷமா இருந்தது இப்ப ஸ்தூலமா மாறுறது, அப்ப அவிபக்தம் இப்ப விபக்தம் அது மாறுறது. அந்த பரிணாமம் தான் வேதாந்தங்கள்ல சொல்லப்படுறது. தத்தேதம் ததுஹி அவ்யாகிருதமாசீத் தன் நாம ரூபாத்யாம் வியாக்கிரியத அப்படின்னு வாக்கியம். இது ஏற்கனவே பார்த்திருக்கோம் இந்த வாக்கியத்தை சமாகர்ஷாத் அப்படின்னு சூத்திரத்துக்கு கீழே ரெண்டு அதிகம் முன்னாடி அதுல சொல்லச்ச, முன்னாடி எப்படி இருந்தது அவ்யாக்கிருதம், இது பிரிக்கப்படாம சூக்ஷமா இருந்தது, அவிபக்த நாம ரூபமா இருந்தது, இப்போ விபக்த நாம ரூபமா பிரமாள் பண்ற அப்படின்னு இத்தேவ மாதிரி அப்படின்னு இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் சொல்லியிருக்கு. இந்த மாதிரி வாக்கியங்கள்னாலே நமக்கு தெரியுது எல்லாமே சூக்ஷமா இருந்தது. இப்ப ஸ்தூலமா மாறிடுத்தோ அப்படின்னு தெரியறது. அதனால அபுருஷாஸ்திர விசாராக ஷரீரபூத சிதகித் வஸ்துகதா, அதனால விசேஷணத்துக்கு தான் சரீரத்துக்கு தான் அபுருஷார்த்தங்கள்லாம் வரும், அது சேத்தனமோ அச்சேதனமோ. நமக்கு கர்ம விஷயம் நாம் இருக்கிறதுனால நமக்கு சூதக்கங்கள் இந்த உடம்பு துவாரா வருது, சரீரத்வாரா, சரீரத்துக்கு சாட்சாத் அபுருஷார்த்தம் தான் அது, அது அழுக்குடம்பு தானே, நமக்கு இருக்கிறதெல்லாம் அழுக்குடம்பு, பொருளா உடம்பு எப்படி படுத்துறது நம்மள, எவ்வளவு நம்ம விளையாடிட்டு இருப்போம் இந்த உடம்பை வச்சுண்டு, நமக்கு இதுக்குதான் நம்ம பறக்கிறோம், இந்த உடம்பு ரெண்டாள்தான் போறோம், எல்லாம் லோகாயதிகாலா மாறிட்டு இருக்கோம், உடம்பு 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 உடம்பு. ஆழ்வார் சொல்றாரு பாருங்க, அது பெண்டிரா சுகங்கொழிப்பான் பெரியதோர் உடம்பை போன்று குண்டிரா கிடக்கும் போது உடலுக்கே கரைந்த நீந்து தந்துடாய் மாலை மாத்மன் தவறுகளாய் பாடியாடி
தொண்டு குண்டமுதம் துரும்பர்ஷோர் கக்குமாரே அப்படிங்கிற திருமாலையில தொண்டர் புரியாதார். உடலுக்கே நைந்து நைந்து உடல் கோதனம், இந்த உடம்பு கோதனமே நம்ம எல்லாம் அல்லாடின் இருக்கோம். காரணம் என்ன? கர்ம விஷயத்தம், கர்ம விஷயால போயிடுது, அது நம்மளை அப்படி படுத்தி எடுக்கிறது. அப்படி படுத்தி எடுக்கவே நாம இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கோம். அதனால அபுருஷார்த்த விகாராக ஷரீரபூத சிதகித் வஸ்துகதா, இந்த உடம்பு இருக்கு பாருங்க, அது சேதனமும் அசேதனமும் பரமாத்மாவுக்கு உடம்பு. அது உடம்பா இருக்கிறதுனால இந்த அவைகளுக்கு தான் அபுருஷார்த்தங்கள்லாம் சேர்ந்திருக்குது, நமக்கு பரமாத்மாவுக்கு சேரவே இல்லை. ஒரு கட்டத்தை பகவத்கீதையில சொல்லச்ச, இந்த ஆத்மாவுக்கு எதுவுமே சேர, நாம மயங்காத பரியந்தம் நமக்கு எதுவுமே கிடையாது. நம்ம மயம் மோகிச்சுக்கோங்க, அப்பதான் நம்ம கஷ்டம் எல்லாம் வரும். நாம இருந்து அந்த குழந்தைகள் போன பேர்பட்ட துக்கம் இருக்கு, புத்திரசோகம் நிரந்தரம். அதனால அந்த பெரிய துக்கம் புத்திர சோகாதின்னு எங்க சாதிக்கிற அவனுக்கு அந்த குழந்தை அது தெளிவு இருந்தா வரும். தெளிவு இருந்துருக்குன்னா நமக்கு கூட எந்த தோஷமும் அபுருஷார்த்தமே நமக்கு வராது. தெளிவு இல்லைன்னாக்கா எல்லா தோஷமும் நமக்கு வந்துடும். அதனால சேதனாச்சேதனங்கள்னால சேதனாச்சேதனங்கள் சரீரமா இருக்கு பரமாத்மா, அவைகளுக்குத்தான் இந்த அபுருஷார்த்தங்கள் வரும். அதனால காரணாவஸ்தாயாம் காரியாவஸ்தாயாம் ச ஆத்மபூதம் பிரம்ம அபகத பாத்மத்வாதி குணகமேவ, அது காரணமா இருக்குதோ காரியமா இருக்குதோ பிரம்மா ரெண்டு திசையிலையும் இருக்கு. அதுக்கு அபகத பாத்மத்வாதிகள்லாம் எப்பொழுதும் இருக்கு, அதுக்கு தொடவே தொடாது. அதெல்லாம் இந்த ஏற்கனவே பார்த்திருக்கோம், சம்போக பிராப்திருது வைசேஷ்யார் அப்படின்னு இந்த ரெண்டாம் பாதத்துல முதல் அதிகரணத்துல வந்தது. அங்க சாதிக்கிச்சு என்ன சொன்ன, வைசேஷ்யா சுபாவ விசேஷம், நமக்கெல்லாம் கர்ம விஷயத்துவம் இருக்குது. கர்ம விஷாலா நம்ம போயிட்டதுனால நமக்கு இந்த தோஷம் சுகதுக்க போகங்கள்லாம் இருக்கு. பகவான் உள்ளுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கான், அவனுக்கு சுகதுக்க போகங்களே வராது, ஏன்னா அவனுக்கு அது சம்பந்தம் இல்லை. அதனால அவனுக்கு இல்லை, உள்ள இருக்கிறதுனால வந்துடாது, நம்மள உள்ள இருக்கிறதுனாலே வந்துடாது. அது அதான் பார்த்தோம், ஒரு கைதியும் இருக்கான் ஜெயில, அது மாதிரி ஒரு ஜெயிலரும் இருக்கான். ஜெயிலருக்கு எந்த தோஷமும் கிடையாது, அவன் சுகமா உட்கார்ந்துட்டு இருக்கான். கைதியோ எல்லா நியமங்களுக்கும் உட்பட்டு அவன் கஷ்டப்பட்டு இருக்கான். ஜெயில இருக்கிறதுனாலயே அவனுக்கு கஷ்டம்ன்றது இல்லை, கைதியா இருந்தா கஷ்டம், அதே ஜெயிலரா இருந்தா கஷ்டம் கிடையாது. காராகிரகே கர கனக சிங்களையாபி பந்தகான்ற சுவாமி ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதனால பகவானுக்கு எப்பொழுதும் அபகத பாத்மத்வாதிகள் இருக்கு, அவனுக்கு எந்த தோஷமும் கிடையாது. அதனால ஸ்தூல சூக்மாவஸ்திய கிருஷ்ணஸ்வஸ்தனாக பிரம்மசரீரத்வம், எல்லா வஸ்துக்களும் சூக்மமாக இருந்தாலும் சரி ஸ்தூலமா இருந்தாலும் சரி எல்லா சேதனங்களுக்கும் எல்லா பிரம்மத்துக்கு சரீரமா இருக்கிறதுன்ற தர்மம் உண்டு. நாம எல்லாரும் அப்படிதான், சூக்மமா இருந்தாலும் சரி ஸ்தூலமா இருந்தாலும் சரி பரமாத்மா நாம சரீரமா தான் இருக்கோம். அதே மாதிரி பிரம்மணஸ்து ததாத்மத்துவம், பிரம்மமும் அவைகளுக்கு ஆத்மாவா இருக்கு. ததாத்மத்துவம் எங்க சொல்றது, எஸ் பிருத்திவியாம் திஷ்டன் எஸ் பிருத்திவி சரீரம் இத்தி ஆரம்பிய எஸ் அவ்வக்தம் சரீரம் எஸ் அக்ஷரம் சரீரம் எஸ் மிருத்யுஷரீரம் ஏற்றதற்ற பூதாந்தராத்மா பகதவாத்மா திவ்யோ தேவையே கோணாராயணா அப்படின்னு எங்க வாக்கியம் இருக்கு. இதை நிறைய வாட்டி பார்த்திருக்கோம். அதனால இந்த பிருத்திவி அத மாதிரி இந்த பிருத்திவிக்குள்ள அவன் எம்பிரமான் எழுந்துள்ளிருக்கான், அந்த பிருத்திவி இவனுக்கு சரீரமா இருக்கு, அவன் இதுக்கு ஆத்மாவா இருக்கான். அதெல்லாம் அத மாதிரி ஒவ்வொன்றுத்தையா சொல்லிட்டு ஏற்ற சர்வ பூதாந்தராத்மா, இவன் சர்வபூதங்களுக்கும் அந்தராத்மாவாக இருக்கிறான்.
அது மட்டுமா, உள்ள இருந்தா கூட அபகத பாப்பான், அவனுக்கு எந்த தோஷமும் கிடையாது. ஏன்னா அவன் திவ்யக, திவ்யக தேவக, ரொம்ப புனிதமானவன், சுத்தமானவன், திவ்யமங்கல விக்கிரகம் அவனுக்கு இருக்கு, திவ்யாத்ம சுரூபம் இருக்கு, அவனுக்கு எந்த தோஷமும் வராது. அதனால திவ்யோ தேவக இத்தேவமாதி ஸ்ருதி சத சமதிகதம், ஒன்னு ரெண்டு இல்லையே, ஸ்ருதி சதம் நூறு நூறா. நமக்கு தெரிஞ்சே எக்கச்சக்க ஸ்ருதிகள், நமக்கு தெரியாத ஸ்ருதிகள் எவ்வளவு இருக்கு, அத்தனை ஸ்ருதிகளும் இதை சொல்றது சமதிகதம், அதனால அறியப்பட்டது. ஆகவே பரிணாமம்னு இங்க இருக்கு. அத சர்வமனத்தியம், எதுவுமே தோஷமற்றது எங்க சித்தாந்தத்துல. சுதப்பிரகாசிகாச்சார் கேட்கிற, ஏன் பரிணாமத்தின் தான் சூத்திரக்காரர் சொன்னார், ஓம் சித்தாந்தப்படி சொல்லணும்னாக்கா விவர்த்தனாத் அப்படின்னு சொல்லிருக்கணும். உங்க அத்வைத சித்தாந்தம் சொன்ன ஏன் சூத்திரக்காரர் விவர்த்தநாத்னு சொல்லல, பரிணாமத் தானே சாதிச்சார், ஏன் விவர்த்தநாத்னு சாதிக்கல? அவர் கணக்க பிராமணிகரா, உங்க பட்சம்தான் அவருக்கு வேணும் அப்படின்னாக்கா விவர்த்தநாத்னு சொல்ற பேரே, விவர்த்தவாதத்தை தானே ஒத்துட்டு இருக்கணும் அவர், அவர் அதை ஒத்துக்கவே இல்லையே, அவர் பரிணாமத்தின் தானே அவர் சூத்திரக்காரர் பண்றிருக்க. சங்கராச்சாரியம் முழுக்க 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 எல்லாத்தையும் சாதிச்சுட்டு கட்சியில முடிக்கிறார். சகுண பிரம்ம உபாசனத்தை பண்ணினாக்கா நிர்குண பிரம்ம உபாசனத்துக்கு இது முதல் படி, சகுண பிரம்ம உபாசனன்றது முதல் படி, அதுக்கப்புறம் நிர்குண உபாசனம் முற்றுப்பிட்டார் அவர், அவனாலேயே ஒன்றும் ஜெயிக்க முடியல. அதனால இது அத சர்வம் அனவத்தியம், எதுவுமே தோஷத்தோட குறுனது கிடையாது, எல்லாம் தோஷமற்றது நம்ம சித்தாந்தத்துல பரிணாமாத். அதுக்கப்புறம் யோனிஸ்டி கீயத்தே அப்படின்னு இருக்கு. ஹி அப்படின்றது காரணவாச்சின்னு அர்த்தம், எந்த காரணத்தினால யோனி அப்படின்னு இங்க சொல்றது, யோனின்னாக்கா சர்வ காரணம்னு அர்த்தம், அதுவும் உபாதான காரணம்னு அர்த்தம், யோனின்னாக்கா உபாதான காரணம்னு அர்த்தம். உபாதான காரணமாக எந்த காரணத்தினால இது சொல்லப்பட்டதோ அதனாலேயே உபாதான காரணம்ன்றது பரமாத்மா தான் சித்திக்கிறது. யத்பூத யோனிம் பரிபஷ்யந்தி தீராக அப்படின்னு இருக்கு, கர்த்தாரமீஷம் புருஷம் பிரம்ம யோனிம் அப்படின்னு முண்டகோபுரர் சொல்றது. அதே முண்டகோபுரது யத்பூத யோனிம் பரிபஷ்யந்தி தீராக அப்படின்னு சொல்றது. இந்த ரெண்டு வாக்கியமே முண்டகோபுரத்துல பூத யோனிம் அப்படின்னு இருக்கு, அது அனைத்துக்கும் எல்லாத்துக்கும் அவன்தான் இதுவா இருக்கான், காரணமா இருக்கான் அப்படின்னு இவாள்லாம் அறிந்து கொள்கிறார்கள். அதே மாதிரி வந்து கர்த்தாரமீஷம் புருஷம் பிரம்ம யோனிம், கர்த்தாரம் அப்படின்றதுனால நிமித்த காரணமா இருக்கான், பிரம்ம யோனின்றதுனால உபாதான காரணமா இருக்கான், இந்த மாதிரி வாக்கியங்கள் சொல்லிட்டு போயிடுச்சு. சரி யோனின் தான் இருக்காங்க, யோனின்றது வந்து அது வந்து உபாதான காரணம் எப்படி சொல்ல முடியும், யோனி சப்தத்தினால காரணம்னு அர்த்தம் பண்ணிக்கலாம், அது உபாதான காரணம் நீ எப்படி சொல்ல முடியும்? கேட்டாக்கா அதற்கும் சமாதானம் சொல்ற, அங்க வந்து இன்னொரு ஒரு வாக்கியம் இருக்கு, அங்க வந்து இந்த சிலந்தி திருஷ்டாந்தத்தை சொல்றார், யதோர்ணாபிஹி சூயத்தே கிரஹியத்தே அப்படின்னு அங்க இருக்கு, சிருஜத்தை கிரண்ண தேச்சன் இருக்கு, சிருஜத்தை கிரண்ண தேச்சன், அட ஊர்ணனாபின்னு சிலந்தி, சிலந்தி என்ன பண்ணோம், நம்மளாம் பார்த்துருப்போம் ஆத்து மூளையில எல்லாம் சிலந்தி இருக்கும், அது வாயிலேருந்து நூல் உண்டாகும், அந்த நூலை வச்சு அழகா ஒரு பந்தல் மாதிரி போட்டு விட்டுரும் வள மாதிரி, அதுல ஏதாவது பூச்சி மாட்டேன்றதுனாக்க அது போய் அனாயாசம் அந்த பூச்சியை சாப்பிடும். அதுக்கு எல்லாம் காரியம் எடுத்தோம்னாக்க அந்த நூலை தான் உள்ளுக்குள்ளேயே எழுத்துன்றோம், இந்த வலை பயந்து இது பண்ணி தெரிஞ்சோம் அது தானே எல்லாத்தையும் எழுத்துடும். என்ன அழகான உதாரணம் பாருங்க, ஒரு சிலந்தி நூலை தன் வாயிலேருந்து சுரக்கிறது, அந்த நூல் அழகா ஒரு வலையாக மாறுறது, அதுல சின்ன சின்ன பூச்சிகள்லாம் மாட்டிருக்கும், அதெல்லாம் அது சாப்பிடும், அதெல்லாம் ஆனவனு தன் காரியம் முடிச்சுனாக்க அந்த வாயிலேருந்து வந்துடுற வலை நூல் அது அத்தனையும் தனக்கு தானே எழுத்துடும். இதுல இந்த திருஷ்டாந்தம் அங்க இருக்கு, இந்த திருஷ்டாந்தம் இருக்குது இல்லையோ இதுதான் யோனியை பத்தி சொல்லச்சே அங்க சொல்லிடுது. இப்படி திருஷ்டாந்தம் சொல்லப்பட்டதுனால இது வந்து தங்கிட்டேந்தே வருது, தங்கிட்டேந்தே உள்ள போறது, மண்ணுகிட்டேந்து கடை வந்தது, அந்த மண்ணிலேயே போய் கடை லயிச்சுடுறது,
அந்த மாதிரி பரமாத்மா கிட்ட இந்த பிரபஞ்சம் உண்டாச்சு, இந்த பரமாத்மா கிட்ட பரமாத்மா கிட்ட லைட் சொல்றது, இதுதான் உபாதான காரணம் சுரூபம். அதனால என்ன நியாய சித்தாந்தத்துல உபாதானம்னா என்ன அர்த்தம், அவஸ்தாசிரய உபாதானம் அப்படின்னு சஜிட்டு போயிட்டார். உபாதானம்னா என்னது, திரவியம். திரவியம்னா என்ன, உபாதானம். அந்த உபாதானம்னா என்ன, அவஸ்தாசிரய உபாதானம் அப்படின்னு விட்டார். அவஸ்தாசிரயம்னா என்ன அர்த்தம், ஒரு நிலையை அடையிறது, நிலையை மாறி 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 அடைஞ்சுட்டே இருப்போம், அதுதான் உபாதானம்னு சொல்லிட்டு போயிட்டார் சுவாமி தேசிகன். அதாவது ஒரு மண்ணு கடமா மாறுறது, கடை உடஞ்சதுன்னா ஓடா மாறுறது, அது உடஞ்சதுன்னா கபாலிக்கையா மாறுறது, அதுவும் சூர்ணமா எடுத்துன்னா திருப்பி மண்ணா மாறிடுறது. இப்படி நிலைகளை மாறிட்டே போறது இல்லையோ. அதனால அவஸ்தாசிரிய உபாதானம் அப்படின்னு அங்க சாச்சிருக்காரு. அதனால இப்ப ஒரு சிலந்தி அதுங்கிட்டே அந்த நூல் உற்பத்தி ஆச்சு, அதுங்கிட்டே திருப்பி போயிடுத்து. ஒரு கடம் அது மண்ணுகிட்டேந்து வந்தது, திருப்பி மண்ணிலேயே லைச்சு விடுறது. அந்த மாதிரி இந்த பிரபஞ்சம் எம்பெருமான் கிட்டேந்து வந்தது, அது அவங்ககிட்டயே போய் லைச்சு விடுறது. இதுதான் எத்பூத யோனிம் பரிபஷ்யந்தி தீரா கர்த்தானமீஷம் புருஷம் பிரம்ம யோனிம். இந்த மாதிரி யோனி சப்தத்துக்கு இதுதான் அர்த்தம் வரும். அதனால இதான் உபாதான காரணம் அப்படின்னு அர்த்தம். அதை இங்க சொல்ற யோனிச்சி கீயத்தே யத்பூத யோனிம் பரிபஷ்யந்தி தீரா கர்த்தாரமீஷம் புருஷம் பிரம்ம யோனிம் இத்தியாதிஷு சர்வசிய பூதஜாதசிய அனைத்து ஜீவராசிகள்ன அனைத்து அச்சேதனங்கள் எல்லாத்துக்கும் பரமபுருஷா யோனித்வேன கீயத்தே பாடப்படுகிறான், கீர்த்திக்க கீர்த்தனை பண்ணப்படுகிறான், புகழப்படுகிறான் அர்த்தம். ஏன்னா ஹி அப்படின்னு இருக்கு சூத்திரத்துல. ஹி அப்படின்னா ஹிசப்தா ஹேதௌ ஹேத்துவாச்சி கேதுவை சொல்றது. எஸ்மாத்து யோனிருதி கீயத்தே, எந்த காரணத்தினால யோனி காரணம் அப்படின்னு சொல்லப்படுகிறதோ தஸ்மா அந்த காரணத்தினாலையும் உபாதானம் அபி பிரம்ம. உபாதானம்னு உபாதானம் கூட பிரம்மம் தான் அர்த்தம். யோனி சப்தஸ்த உபாதான காரண பரியாய, யோனி சப்தம் எதுல அர்த்தம் வரும்னாக்க உபாதான காரண பரியாய, உபாதான காரணத்துக்கு வேறு சொல்லா இருக்கு. பரியாயம்னாக்க கடக கும்பக கரக அப்படின்னு சொன்னாக்க, கடம்ன்றதுக்கு கடகன்னா பானை, கும்பகன்னாலும் பானைதான், கரகன்னாலும் பானைதான், ஒரே அர்த்தத்துல மூணு சப்தம் வருது இல்லையோ, இதெல்லாம் பரியாய சப்தங்கள், பரியாய பதங்கள் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி இந்த இடத்துல யோனி சப்தமானது உபாதான காரணத்துக்கு பரியாயமா இருக்கு, அதனால உபாதான காரணத்துக்கு தான் சொல்றது. ஆக உபாதான காரணம் நிமித்த காரணம் ரெண்டுமே பிரம்மந்தான். பிரம்மத்தை தவிர்த்து வேற எதுவுமே உபாதான காரணம் இல்லை, எதுவும் நிமித்த காரணம் இல்லை. இதுதான் இந்த உபனிஷத்தில் சொல்லப்பட்ட ஆச்சரியமான தத்துவம். அது இதுதான் அபின்ன நிமித்த உபாதானவாதம்னு பேரு. இது இவனையும் கண்டனம் பண்றது, சாங்கியனையும், சாங்கியன தான் பிரதானமா இங்க கண்டனம் பண்றது. அத மாதிரி நையாயகன அடுத்த பாதத்துல இரண்டாவது அத்தியாயத்துல கண்டனம் பண்ண போற. இது பிரகிருத்தி அதிகரணத்தினுடைய சாரம். இந்த அத்தியாயத்துல கடைசி அதிகரணம் சர்வ வியாக்கியானாதிகரணம். உபனிஷத் வாக்கியங்கள் எவ்வளவோ உபனிஷத்துக்கள், எவ்வளவோ வாக்கியங்கள் இருக்கு, எத்தனையோ காரணத்துவத்தை சொல்லக்கூடிய வாக்கியங்கள் இருக்கு. ஆனால் அத்தனை வாக்கியத்தையும் எடுத்துட்டு விசாரம் பண்ணிட்டு இருக்க முடியாது. இந்த மாதிரி வாக்கியங்களை விசாரம் பண்ணிட்டதுனாலே பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, அதை கொண்டே மீதி வாக்கியத்தெல்லாம் கூட நம்ம அர்த்தம் பண்ணிட்டு போயிடலாம். அதில முடிக்கிறார் இங்க, ஏதேன சர்வே வியாக்கியாதாக வியாக்கியாத எதோவாய் மாணி இத்தியாதிஷு உதாகிருத்தேஷு வாக்கியேஷு ஜன்மாத்தியதிகளத்தை ஆரம்பிச்சு பிரகிருத்தியம் எல்லாத்திலையும் ஜன்மாத்தியஸ்தகா இத்தியாதினா உக்தன் நியாயகலாபேன இது பரியம் சொல்லப்பட்ட 33 அதிகரணம், 35 அதிகரணம். இந்த முதல் அத்தியாயத்துல முதல் பாதத்துல 11 அதிகரணம், இரண்டாவது பாதத்துல 6 அதிகரணம், மூணாவது பாதத்துல 10 அதிகரணம், நாலாவது பாதத்துல 8 அதிகரணம், 11, 16, 17, 10, 27, 27, 8, 35 அதிகரணங்கள். அதுல கடைசி அதிகரணம் இது ஜிக்யாசாதிகரணத்தை விட்டுடுங்க. ஜென்மாத்திய அதிகரணத்துலதான் எதோ வாயுமா நின்றுட்டு
பிரம்மத்துக்கு லட்சணம் சொல்ல ஆரம்பிச்சது. அதுலேருந்து ஆரம்பிச்சு போன அதிகாரம் பிரகிருத்தி அதிகாரம் யந்தம் என்னென்ன நியாயங்கள் யுக்திகள் எல்லாம் சாதிக்கப்பட்டதோ அந்த அவைகளை கொண்டு நியாய கலாபியன் அந்த அதிகரணங்கள்னால சர்வே வேதாந்தாக எது எது இது பரிந்தும் சொல்லப்படணுமோ அவைகள் அனைத்துமே பரபிரம்மபராக வியாக்கியாதாக எல்லாம் வியாக்கியானிக்கப்பட்டது உரைக்கப்பட்டது எல்லாம் சமாதானம் சொல்லப்பட்டதுன்னு அர்த்தம். எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கெல்லாம் பதில் சொல்லி எடுத்துன்னு அர்த்தம். அது எல்லாம் பதில் சொல்லி எடுத்தது. இது நிறைய வாக்கியங்கள் இருக்கு, ஒவ்வொரு வாக்கியத்தையும் எடுத்துன்னு சொல்ல முடியாது. எது முக்கியமோ அதெல்லாம் எடுத்து சூத்திரக்காரர் சாதிச்சுட்டார். அதுல பல வாக்கியங்களை கொண்டு எம்பெருமானார் அதெல்லாம் பாஷ்யம் அருள்விட்டார். அதன் பேர சுதப்பிரகாச அதிகாரத்தை ரொம்ப பரிசிரமப்பட்டு எல்லாம் சாதிக்கிறார். அதன் மேல சுவாமி தேசிகன் எத்தனையோ கிரந்தங்களே அதெல்லாம் சாதிச்சுட்டார். ஆனால் இந்த சர்வதி ஆக்கியான அதிகாரங்களுக்கு பாருங்க, இதுக்கு சுதப்பிரகாசிகள் 30-40 பக்கத்துக்கு ஆக்கியானம் பண்ணிருக்கார். அதுல அற்புதமான விஷயம் சிவன் நாராயணனே எம்பெருமான் பரதேவதை அப்படின்னு நிரூபிக்கிறது. அதுல சைவபக்ஷம் அத்வைத பட்சம் பாஸ்கர பட்சம் யாதவ பட்சம் சாங்கிய பட்சம் எல்லா பட்சத்தையும் கண்டித்து அதுல நம்ம சித்தாந்தமே சரியானதுன்னு அதை சாதிச்சிருக்க. அதனால ஏதேன சர்வே வியாக்கியாதாக அப்படின்னு சொன்னதுனால இதுவரையும் எத்தனையோ வாக்கியங்களுக்கு இங்க வந்து விசாரம் பண்ணிட்டோம். இன்னும் எவ்வளவோ வாக்கியங்கள் இருக்கலாம், அவைகள்லாம் இப்ப சொன்னதை கொண்டே நீங்க எல்லாத்தையும் அறிந்து கொள்ளலாம், அதை கொண்டே வியாக்கியானம் பண்ணப்பட்டதா தெரிஞ்சுக்கலாம். அதனால பிரம்மபராக வியாக்கியாதாக எல்லா வாக்கியங்களும் பிரம்மபரம்தான். அப்பிரம்ம பிரம்மத்தை தவிர்த்து வேற எதையுமே சொல்ல முடியாது ஜெகத் காரணமாக அப்படின்னு சொல்லிட்டார். அதனால ஏதேன இந்த இது பதினும் சொன்ன அதிகரணங்கள்னால அங்கங்க சொல்லப்பட்ட யுக்திகளினால பிரமாணங்கள்னால எல்லாத்தினாலையும் சர்வே வியாக்கியாதாக எது எது என்னென்ன வேதாந்தங்கள்லாம் உரைக்கப்படணுமோ சொல்லப்படணுமோ வியாக்கியானிக்கப்படணுமோ அது அத்தனையும் வியாக்கியானிக்கப்பட்டது. இங்க ரெண்டு இருக்கு, வியாக்கியாதாக வியாக்கியாதாக இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஒரு வியாக்கியாதாகவே போறோம், இன்னொரு வியாக்கியாதாகன்னு சொன்னதுனால இந்த அத்தியாயம் முடிகிறதுன்னு அர்த்தம். இந்த முதல் அத்தியாயமானது முடிஞ்சிடுத்து அதை சொல்றதுக்கோசரம். அது மாதிரி ரெண்டாவது அத்தியாயத்துல கடைசி சூத்திரம் வைசேஷ்யாத்து தத்வாத தத்வாதக ரெண்டு வாட்டி தத்வாதகன்னு சொல்லுவார். மூணாவது அத்தியாயத்துல ஏவம் முக்தி பலா நியமஹா ததவஸ்தாவதரே ததவஸ்தாவதரே அப்படின்னு சாதிப்பார். அதாவது அந்த கடைசி சூத்திரத்துல ஒரு பதத்தை ரெண்டு வாட்டி சாதிப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த அத்தியாயம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அதே கடைசி அதிகரணம் ஜெகத் வியாபார அதிகரணம் இந்த சாஸ்திரமே முடியறது, அதுல கடைசி சூத்திரம் ஆனா அவருத்தி சப்தா தனாவிருத்தி சப்தா சூத்திரத்தையே ரெண்டு வாட்டி சொல்ற, ரெண்டு வாட்டி அபியாசம் பண்ற சூத்திரத்தையே. அதுக்கு காரணம் பாஷகார சாதிக்க போற சாஸ்திரமே முடிஞ்சிடுத்து, மீதி மூணு அத்தியாயத்துல ஒவ்வொரு அத்தியாயம் முடிஞ்சதுன்னு சாதிச்ச, இப்ப சாஸ்திரமே முடிஞ்சிடுத்து. அதுக்கோசரம் இங்க வந்து அனாவர்த்தி சப்தா தனாவர்த்தி சப்தான்னு சாதிச்ச அப்படின்னு அங்க முடிச்சிருக்காரு. அதனால இங்க இதுதான் பதாபியாசா இந்த வியாக்கியாதான்ற பதத்தினுடைய அபியாசம் ரெண்டு வாட்டி சொல்றதுன்றது அத்தியாய பரிசமாப்தி தியோதனார்த்தக அத்தியாயம் முடிஞ்சிடுத்து அப்படின்றது தெரிவிக்கிறதுக்கோசரம் அது இருக்கு. இப்படி இந்த முதல் அத்தியாயத்துல நாலு பாதம், அதுல முதல் நாலு அதிகரணங்கள்னால சாஸ்திரம்ப சமர்த்தனம் சாஸ்திரத்தை ஆரம்பிக்கணுமா வேண்டாமா அப்படின்ட்டு சாஸ்திரம்ப சமர்த்தனத்தை அங்க பண்ணினார். அதுக்கப்புறம் ஏழு அதிகரணங்கள்னால அயோக விவச்சேதம் பண்ணப்பட்டது. ரெண்டாவது பாதம் மூணாவது பாதம் நாலாவது பாதம் அந்த மீதி மூணு பாதத்தினாலையும் அன்யயோக விவச்சேதம் பண்ணப்பட்டது. அதுல முதல் பாதத்தினால அஸ்பஷ்டதர ஜீவாதிலிங்கங்கள், அடுத்ததுல வந்து அஸ்பஷ்ட ஜீவாதிலிங்கங்கள் ரெண்டாவது பாதத்துல, மூணாவது பாதத்துல ஸ்பஷ்ட ஜீவாதிலிங்க லிங்கக வாக்கியங்கள், கடைசி பாதத்துல சாயானுசாரி அதாவது ஸ்பஷ்டதரமான வாக்கியங்கள் அதாவது ஜீவனையே சொல்லும்
அது மாதிரி இதையே சொல்லும், பிரதானத்தையே சொல்லும், அப்படின்னா சொல்ற வாக்கியங்கள் எல்லாம் எடுத்து விசாரம் பண்ணி எல்லாமே பிரம்மபரம் அப்படின்னு நிரூபிச்சுட்டே இருந்தது. அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ.